வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 39,380 கோடி வெள்ளி மதிப்புள்ள 2024 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல். பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மாலை 4 மணிக்கு 2024 ஆண்டுக்கான பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். 2024 ஆண்டுக்கான பட்ஜெட் மொத்தம் 39,380 கோடி வெள்ளி மதிப்புள்ள வரவு செலவு திட்டமாகும். முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த பட்ஜெட் 3.3% கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட 2023 ஆண்டுக்கான பட்ஜெட்டிற்கு மொத்தம் 38,800 கோடி வெள்ளி ஒதுக்கப்பட்டது. இந்த 2024 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் கூடுதலாக 580 கோடி வெள்ளி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அன்வார் அறிவித்தார். இலக்குக்கு உரிய மக்களுக்காக அரசாங்கம் வழங்கி வரும் ரஹ்மா உதவித்தொகையை அரசாங்கம் அடுத்த ஆண்டு முதல் அதிகரிக்கவிருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். ரஹ்மா உதவித்தொகை 3,700 வரை அதிகரிக்கப்படவிருக்கிறது. முதல் கட்டமாக 500 வெள்ளி உதவித்தொகை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வழங்கப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உதவி திட்டத்தின் மூலம் 90,00,000 மக்கள் பலன் பெறுவர் என்று அவர் குறிப்பிட்டார். கொலகங்சார் நாடாளுமன்ற தொகுதியில் பரிகாத்தா நேஷனல் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவரான பர்சத்து கட்சியைச் சேர்ந்த இஸ்கண்டர் ஜுல்கர்னைன் அப்துல் கலீத் திடீரென்று தமது ஆதரவை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு தெரிவித்துள்ளார் என்றால் அவர் அச்சுறுத்தப்பட்டு இருக்கலாம் என்று பரிகாத்தா நேஷனல் பொது செயலாளர் ஹம்சா ஜைனுடின் தெரிவித்துள்ளார். கொலகங்சார் எம்பி இஸ்கண்டர் ஜுல்கர்னைனை அணுகிய வர்த்தகர் ஒருவர் பிரதமருக்கு ஆதரவு நல்கினால் பெரும் தொகை கொடுப்பதாக பேரம் பேசியுள்ளார். அதற்கு அவர் உடன்படாததை தொடர்ந்து லஞ்சம் பெற்றதாக கூறி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர்எம் மூலம் அவர் மிரட்டப்பட்டுள்ளார் என்று ஹம்சா ஜைனுடின் குற்றஞ்சாட்டியுள்ளார். 6 விழுக்காடாக இருந்த சேவை வரியை அரசாங்கம் 8 விழுக்காடாக உயர்த்தியுள்ளது. இந்த சேவை வரி உயர்வு உணவு பானம் போன்ற பொருட்களுக்கும் தொடர்பு துறை சாதனங்களுக்கும் பொருந்தாது என்று அது அறிவித்துள்ளது. கோழி மற்றும் முட்டை ஆகியவற்றுக்கு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியிருந்த விலை உச்சவரம்பு அகற்றப்பட்டுள்ளது. மக்களுக்கான ரஹ்மா ரொக்க உதவித்தொகைக்கு அரசாங்கம் ஒதுக்கி வந்த 800 கோடி வெள்ளி நிதி ஒதுக்கீடு 1,000 கோடி வெள்ளியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. தங்களின் சொந்த பெயரில் மின்சார கட்டணத்திற்கான கணக்கை திறப்பதற்கு சந்தாதாரர்கள் இனி வைப்பு தொகையை செலுத்த வேண்டியதில்லை. அதேவேளையில் மின்சார கட்டணத்திற்கு இலக்குக்கு உரிய மக்களுக்கு அரசாங்கம் தொடர்ந்து உதவித்தொகையை வழங்கி வரும். தவிர வறிய நிலையில் உள்ளவர்களின் வீட்டிற்கான மின்சார கட்டணத்திற்கு அரசாங்கம் மாதந்தோறும் தொடர்ந்து 40 வெள்ளி கட்டண கழிவை வழங்கி வரும். மக்கள் வாங்கக்கூடிய ஆடம்பர பொருட்களுக்கு 5 முதல் 10 விழுக்காடு வரையில் வரி விதிக்கப்படவிருக்கிறது. மக்கள் மின்னியல் மோட்டார் சைக்கிள்கள் பயன்படுத்துவதை அரசாங்கம் ஊக்குவிக்கிறது. அந்த வகையில் ஆண்டுக்கு 120,000 குறைவாக வருமானம் கொண்டவர்கள் வாங்கக்கூடிய மின்னியல் மோட்டார் சைக்கிள்களுக்கு 2,400 வெள்ளி வரையில் கட்டண கழிவு வழங்கப்படும். மலேசியாவிற்கு வருகை புரியும் சீன மற்றும் இந்திய சுற்றுப்பயணிகள் விமான நிலையத்தில் வந்தடையும் போது பெறக்கூடிய ஆன்லைன் விசா மற்றும் பலமுறை வந்து செல்லக்கூடிய விசா முறையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தவிருக்கிறது. சுற்றுப்பயணிகள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் இவ்விரு வகையான விசா முறை அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது. 2026 ஆண்டை மலேசியாவிற்கு வருகை தரும் ஆண்டாக அரசாங்கம் பிரகடனம் படுத்தியுள்ளது. இந்த சுற்றுலா ஆண்டிற்கு மெருகூட்டும் வகையில் தேவையான ஏற்பாடுகளை செய்து மலேசிய சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் 35 கோடி வெள்ளியை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்துள்ளது. போதைப்பொருள் பழக்கத்தினால் பிடிபடும் போதை பித்தர்களுக்கு இனி சிறை தண்டனை விதிக்கப்படாது.
மாறாக அவர்கள் மறுவாழ்வு பெறுவதற்கான சிகிச்சை அளிக்கப்படுவர். இது தொடர்பாக 1983 போதைப்பொருள் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் என்று பிரதமர் அன்வார் அறிவித்துள்ளார். ஆசிரியர், மருத்துவமனை பணியாளர்கள், போலீஸ்காரர்கள், இராணுவத்தினர் மற்றும் தீயணைப்பு மீட்புப் படையினர் ஆகியோருக்கான அரசாங்க குடியிருப்புகளை சீர்படுத்துவதற்கு மொத்தம் 240 கோடி வெள்ளி ஒதுக்கப்பட்டுள்ளது. டிவெட் கல்வி திட்டத்திற்கு 680 கோடி வெள்ளி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.